ஆண்ட்ராய்டு மொபைலும் வேறு லெவலான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு ட்ரிக் தான் நம்மளுடைய மொபைல் இருக்க செல்ஃபி கேமராவில் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலை நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய மொபைல் யாராச்சும் எடுத்து அன்லாக் பண்ணுறாங்க, இல்லை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பாஸ்வேர்டை தப்பாக போட்டாலும் சரி, அவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு செல்ஃபியை எடுத்து கொடுத்துரும். இது நம்ம வீட்டில் மொபைல் வச்சுட்டு போனாலும் சரி, இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ஈஸியாக இதை நெடிகேட் பண்ணுறதுனால யார் அந்த வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நம்மளுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அப்போ யாராச்சும் எடுத்து பாஸ்வேர்டை போட ட்ரை பண்ணாலும் சரி, அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்மளுடைய கூகுள் டிரைவில் வந்து ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளுடைய தொலைஞ்சு போன மொபைலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு ட்ரிக்கை நீங்கள் உங்களோட மொபைலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கணும். தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த ட்ரிக்கை எப்படி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கன்னா, என்னோட மொபைலை நான் அன்லாக் பண்ண போகிறேன், ஒரு தப்பான பாஸ்வேர்டு போட்டு தான் அன்லாக் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து லைஃப் ப்ரூஃபாக காட்ட போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களோட மொபைலில் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு ஆப்பாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணுறாங்க, அதை மீன் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணலாம். அன்லாக் பண்ணத உடனே இப்போது இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது நான் வந்து லைஃப் ப்ரூஃப் காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு செல்ஃபி வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போது நம்ம தான் தப்பான ஒரு பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணோம், அதனால் நமக்கு செல்ஃபி எடுத்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டாலும் அன்லாக் ஐ மீன் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு நம்ம மொபைல் அன்லாக் பண்ணாலும் சரி, அவங்களுடைய பிக்கும் ஈஸியாக செல்ஃபி எடுத்துக்கும். இதை டேரெக்டாக நம்மளுடைய கேலரிலையும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கூகுள் டிரைவிலும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளோட மொபைல் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னா, யாராச்சும் எடுத்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, அவங்களோட ஃபோட்டோ டேரெக்டாக நம்மளுடைய கூகுள் டிரைவில் வந்துடும். அப்போ நம்ம வேறு ஒரு மொபைலில் கூட நம்மளுடைய ஜிமெயில் லாகின் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க யார் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இது ஒரு 50% ஒர்க்கிங்காக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆப்பை நீங்கள் உங்களோட மொபைலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே நமக்கு 3 dots இருக்கும், சாரி 3 lines இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டே வந்து காமன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து டிடெக்ட் பிஹேவியர்ன்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் அண்ட் அன்லாக் ஃபெயில் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யார் உங்கள் மொபைலை அன்லாக் பண்ணாலும் அது அவங்களோட பிக்கை வந்து செல்ஃபி எடுத்துக்கும். இல்லை வந்து இன்கேஸ் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இதை மட்டும் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் பேக்கப் இருக்கும், கூகுள் டிரைவ் பேக்கப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம். இது ஆட்டோமேட்டிக்கலி அப்லோட் தி செல்ஃபி டு கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மெயிலில் வந்து பேக்கப் எடுக்கணுமோ அதை வந்து சூஸ் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிற ஐ மீன் இந்த மொபைலை எடுத்து யாராச்சும் தப்பான பாஸ்வேர்டோ இல்லை கரெக்டான பாஸ்வேர்டை எடுத்து அன்லாக் பண்ணாமல் டேரெக்டாக அவங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய கூகுள் டிரைவுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆப் உங்களோட மொபைல் கண்டிப்பாக இருக்கணும். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அந்த கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு வீடியோ கீழேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே போல் இந்த வீடியோ கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செட்டப்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து எனபிள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து 100% ஒர்க்காகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய வீடியோவில் மேக் பண்ணப்படும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.